பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போட்டியா, அதே சமயம் அதே கான்செப்டில் கொஞ்சம் வித்தியாசமான இன்னொரு நிகழ்ச்சி தொலைக்காட்சியை ஆக்கிரமிக்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் இதே கான்செப்டில் ஒரு விவசாய நிகழ்ச்சியை தயாரிக்க இருக்காங்களாம். 5 ஏக்கர் நிலத்தை சுற்றி உயரமான ஒரு தடுப்பு அமைக்கப்பட இருக்கா. அதுக்குள்ள சில குடிசைகள், ஒரு பம்பு செட், கயிற்று கட்டல் அப்படின்னு போட இருக்காங்களாம். படித்த இளைஞர்கள் பெண்கள் 14 பேர் சீர்படுத்தப்பட்ட இந்த வயலில் நாற்று நடுவதில் தொடங்கி கதிர் அறுவடை செய்யும் வர அங்கே தங்கியிருக்கணுமா. அவங்களே நாற்று நடுவது, களை பறிப்பது, உரமிடுவது, நீர் பாய்ச்சுவது அப்படின்னு எல்லா வேலைகளும் செய்யணுமா. யார் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். இதுதான் நிகழ்ச்சியோட கான்செப்ட். இந்த நிலையில் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் 5 ஏக்கர் விவசாய நிலத்தில் தடுப்பு சுவர் அமைக்கிற வேலைகள் ரொம்பவே மும்மரமாக நடந்துட்டு வருதான். அது மட்டும் இல்லாமல் குடிசைகளும் அதுக்குள்ளே அமைக்கப்பட்டு வருதான். 5 கேமராக்கள் கொண்டு இந்த நிகழ்ச்சியை படம் பிடிக்க இருக்காங்களாம். விவசாயம் பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு திரைப்பட கலைஞர் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்காராம். தற்போது இதற்கான ஆட்கள் தேர்வும் நடந்துட்டு வருதான். ஒரு சில நடிகர்களும் இதில் இடம்பெற இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. நம்ம மூவி சார்பில் ஆர்கே இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கிறாரு. திரைப்பட கல்லூரி மாணவர் அன்பரசன் இந்த நிகழ்ச்சியை இயக்குறாரு. மக்கள் டிவியில் கூடிய சீக்கிரமே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். கூடவே லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஞாபகமாக நெட்டிவி ஃபோரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.